வணக்க மக்களே, இன்னைக்கு நமக்கு என்ன பார்க்க போறோம்னா, தலை தோனிக்காக ஆர்சிபிக்கை வீழ்த்துவோம். விராட் கோலிக்கு ஓப்பனாக சவால் விடுத்த ராஜஸ்தான் வீரர். அதாவது, விராட் கோலியை ஸ்லட்சிங் செய்வதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்று ராஜஸ்தான் அணியின் பர்ஹர் அவர்கள் தெரிவித்திருக்காரு. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் நடக்க உள்ள எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து ஆர்சிபி விளையாட இருக்காங்க. ஆர்சிபி அணி தொடர்ச்சியாக 6 போட்டிகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ராஜஸ்தான் அணி தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்காங்க. இதனால் ஆர்சிபி அணியின் கைகளை இந்த போட்டியில் ஓங்கி இருப்பதாக ரசிகர்கள் கருதி வராங்க. அதற்கு விராட் கோலி எனர்ஜியும் முக்கிய காரணம். ஏனென்றால் விராட் கோலி காலத்தில் மிகவும் ஆக்ரோசமாக இருப்பது அந்த அணி வீரர்களிடம் நம்பிக்கையை அதிகரித்திருக்கு. விராட் கோலியை பார்த்து சிராஜ் யாஸ்தயார், ஸ்வப்னி சிங் உள்ளிட்டோரும் சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அதே போல பேட்டிங்கிலும் விராட் கோலி வேறு மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சீசனில் 14 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி இதுவரை 1/4 உட்பட 708 ரன்களையும் குவித்து இருக்காரு. இதனால் விராட் கோலியை யாரும் சீண்ட வேண்டாம் என்று ராஜஸ்தான் அணி வீரர்களுக்கு அட்வைஸும் வழங்கப்பட்டு வருது. இந்நிலையில் தான் ராஜஸ்தான் அணியின் பெரோ பர்கர் இடையிலான உரையாடல் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கு. அதில் பர்கர் அவர்கள் பேசுகையில், எந்த பேட்ஸ்மேனையும் ஸ்லட்சிங் செய்வதை பெரிதாக ரசித்தது இல்லை, ஆனால் இவருக்கு இடையிலான போட்டியை எப்போதும் ரசித்து இருக்கிறேன். இந்தியா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரின் போது நானும் விராட் கோலியும் மோதலில் ஈடுபட்டதாக பலரும் கருதியிருக்காங்க. ஆனால் எங்களுக்குள் எந்த ஸ்லட்சிங்கும் நடக்கவில்லை என்றும் சாதாரணமாக பார்த்து கொண்டதே பெரிய விஷயமாக மாறியிருக்கு. ஆனால் விராட் கோலியிடம் ஸ்லட்சிங்கில் ஈடுபட்டால் நிச்சயம் ஜாலியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு. இது ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ராஜஸ்தான் அணி வீரர்களை ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்